ஒரு மனிதனை மேலும் மேலும் பாவியாக்குவது எது என்று ஐயா அவர்கள் சொல்றாங்க வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம் அடே பாவி மீண்டும் மீண்டும் பாவியாக தானே உண்டாக்கும் அது ஏன் பால் சாப்பிடுக்கணும் இல்லை டீ குடிச்சுதான் எனக்கு பழக்கணும் ஏனை என்ன வேணா இருக்கு ஐயனே நீ சொல்லுகிறீர் காப்பி டீ குளிர்பானத்தை எனக்கு அவசியம் இல்லை நான் சாக்லேட் சாப்பிட மாட்டேன் பிஸ்கட் சாப்பிட மாட்டேன் இந்த டீயாவது கொஞ்சம் கூடு இருந்துச்சு கேட்டான் கடவுளை வேண்டாம் அப்போ டீ காப்பியில் ஏன் அதை கெட்டுப்போ அதுலேயும் ரசாயன பொருள் கலந்துருக்கு கலப்படமும் இருக்குது அது அதுக்குடைய நோய் தரும் ஆக இயற்கை உணவு வேண்டும் பால் தயிர் மோர் காய்கறிகள் சுத்த வீர அதான் சுத்த சேவமாக இருக்க வேண்டும் அப்போ டீ காப்பி நிறுத்த வேணுமா முயற்சிக்கிறேன் என்னால் முடியாதுப்பா எனக்கு எதையே அந்த சக்தி நான் 30 வருஷமாக காலையில் எழுந்திரிச்ச உடனே டீ குடித்து பழக்கப்பட்டவன் காப்பி டீ என்னை வந்து இப்படி அநியாயமாக கூட்டியேன்னா இப்படி அநியாயமாக கூட்டியே நான் என்னையா உனக்கு பாவம் செஞ்சேன் இதோ ஞானம் தெரிவன் உன் திருவடியை படித்தேன் காப்பி என்ன பாடு சொல்ற டீ என்ன பாடு சொல்றியண்ணா என் திருவள் துணை கொண்டே அதையும் வெல்வாயினா உன்னால் முடியாது எனக்கு தெரியும் என் ஆசையை கொண்டே காப்பி டீயை வெல் நான் பிஸ்கட் வேண்டாம் தள்ளு என்னை அடிமைப்படுத்தியது இந்த இந்த பழக்கம் டீ காப்பி பிஸ்கட் வேண்டாம் சாக்லேட் வேண்டாம் சாம்னாப்பு வேண்டாம் அடுத்து என்ன குபாயம் நான் சைவத்தை கடைப்பிடிச்சிட்றேன் அடுத்து குடை பொடி பீடி சிகரெட் அதுதான் பழக்கம்ல அதெல்லாம் ஒழிச்சுவிட்டேன் அதுக்கும் ஆசி வேண்டும் அடிமைப்பட்டு விட்டேன் புகழை பீடி சிகரெட்டு போன்றதெல்லாம் அதுவும் திருவாய் அது சைவ உணவில் சைவத்தை கடைப்பிடிக்க வேண்டும் இந்த பழக்க தோஷங்கள் பிராணாயாமத்துக்கு தடையாக இருக்கும் செல்வ கஞ்சா குடிப்பான் போதை சாப்பிடுவான் அது ஒரு பய அதோடு அவனுக்கு ஒரு அறிவு ஆக போதைப் பொருள் எதுவும் ஆகாது யோகத்துக்கு காப்பி டீ ஆகாது பால் சாப்பிடலாம் இப்படி பிராணம் செய்வது சரி பிராணம் செய்வோம் வெறு வயிறு செய்யக்கூடாது ஒரு பிராணம் செய்வதற்கு முன்னே மலஜலம் கழித்து விட்டு ஒரு டம்ளர் தண்ணீர் சாப்பிட வேண்டும் வட திசையை அமர்ந்து முதல் டம்ளர் தண்ணீர் சாப்பிட்டு இப்படி பத்தமாக இருக்கும் தண்ணீர் குளிப்பு பிராணம் செய்து தான் குளிக்க வேண்டும் அதிகமாக இப்போ உணவு இருக்கக்கூடாது நன்றாக பசி அளவுக்கு பசி திருநார் பட்டி போடக்கூடாது உடம்பை பட்டி போட்டால் செத்து போவான் அப்போ அளவான உணவு அளவானது 6 மணி தூங்க வேண்டும் மனிதன் ஒரு மனிதன் கடவுளை அடைய வேண்டால் சுட்டிடாதே சடத்தி பட்டினி போட்டு பட்டி போட்டு கொண்டு விடாதே உடம்பை அதுதான் ஞான ஞானத்துக்கு அது வேதம் அதான் வடக்கு கடலை கடப்பதற்கு படக்கு அது கப்பல் போன்று சுட்டிடாதே சடத்தை பட்டினி போட்டு சுட்டிடாதே சடத்தை பட்டினி போட்டு தூங்காது பாராதே தவ நேரம் 6 மணி நிச்சயமாக தூங்க விட்டு அது கடைசி நேரம் தூங்காமல் இருக்க ஒரு அது ஒரு நாது கடும்பு அது 4 படி 6 மணி தூங்க விட்டு 10 மணிக்கு படுக்க வேண்டும் 11, 12, 1, 2 6 மணி தூங்கலாம் ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க